இன்று ஒன்றிய நிதி அமைச்சர் கோவை விமான நிலையத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி குறை தீர்க்கும் நாளில் நடந்து கொண்ட விதம். ஒரு ஹோட்டல் உரிமையாளர் தனது கோரிக்கையை வைத்ததற்காக தனது அறையில் அழைத்து அவரை மன்னிப்பு கேட்க வைப்பதும் அவரை நடத்திய விதமும் எல்லோரையும் கலங்கடிக்க செய்துள்ளது என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார். தன்னுடைய கோரிக்கையை வைத்ததற்காக தன்னுடைய அறையில் அழைத்து அவரை மன்னிப்பு கேட்க வைப்பதும் அவரை நடத்திய விதமும் எல்லோரையும் கலங்கடிக்க செய்திருக்கிறது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் பொதுமக்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதிர்கட்சிகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வணிகர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று குறைந்தபட்ச நாகரிகம் கூட இல்லாமல் இப்படி செய்திருப்பது எல்லோரையும் வருத்தத்துக்குரிய ஆக்கியிருக்கிறது. இதை காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. அவர் என்ன பாதகம் செய்தார், என்ன தவறாக கேள்வி கேட்டார்? ஜிஎஸ்டியுடைய கூட்டம், அந்த ஜிஎஸ்டி கூட்டத்தில் என்ன நிறை குறைகள் இருக்கின்றன அதை தீர்ப்பதற்கான கூட்டம். அவர்களே சொல்லுகிறார்கள், 3 டெஸ்க் ஜிஎஸ்டி அதிகாரிகளை வைத்து நாங்கள் கருத்து கேட்க சொல்லியிருக்கிறோம், குறைகள் இருந்தால் கேட்டறியலாம் என்று சொல்லியிருக்கிறோம் என்று அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லுவது. அந்த கூட்டத்தில்தான் அவர் தன்னுடைய குறைகளை சொல்லியிருக்கிறார். இதில் என்ன பாதகம் இருக்கிறது? கோவை மாவட்டம் என்றாலே, கோயம்புத்தூர் என்றாலே, சிறிய குழந்தைகளை கூட வாங்க போக என்று அழைக்கின்ற பண்புள்ள மண் இந்த மண். எல்லோருக்கும் மரியாதையை சொல்லிக் கொடுக்கின்ற மண் கோயம்புத்தூர் மண். இந்த மண்ணில் இப்படிப்பட்ட ஒரு அநாகரிக செயல் நடந்திருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது அன்னபூர்ணா ஹோட்டல் விடுதியின் உரிமையாளர் என்பதற்காக அல்ல. யாரையும் இப்படி அதிகாரத்தில் உள்ளவர்கள் அதிகார தோரணையில் மிரட்டுவதும் மன்னிப்பு கேட்க வைப்பதும் அதை கேட்டதை பொதுவெளியில் வெளியிடுவதும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது.